Hello viewers, first time நம்ம சேனல்ல பார்க்கறீங்களா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. கீர சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள் வெங்காயம் ரெண்டு எடுத்துக்கலாம், தக்காளி எடுத்துக்கலாம், கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்துக்கலாம், மூணு பல்லு பூண்டு எடுத்துக்கலாம், சிறிதளவு உப்பு, எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம், மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க, முளக்கீரை எடுத்துக்கோங்க. வேறு கீரை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், உங்கள் ஆப்ஷன் தான். துவரம்பருப்பு முக்கால் கப் எடுத்திருக்கேன். ஒரு குக்கரில் துவரம்பருப்பை போட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க, கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, பொங்கி வராமல் இருக்கும். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கோங்க, போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு மூணு விசில் வரட்டும். பக்கத்தில் ஒரு பேன் வச்சுக்கலாம், ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள், அது ஹீட் ஆகட்டும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் ரெண்டரை ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுருங்க, நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. பருப்பு பாருங்கள் நல்லா மஞ்சு வந்திருக்கு. ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். மூணு விசிலே நல்லா வெந்திருக்கு. இப்போ புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். புளி வடிகட்டுறதில் நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பவுலில். இப்போ இந்த புளி கரைசில் பருப்பில் ஊற்றிடலாம். நல்லா பருப்பு தண்ணியோடு கலந்துருங்க. பருப்போட அந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வெந்திருக்கு, நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம கீரையை போட்டுடலாம். கீரையும் அப்படியும் ஆஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், அப்படியும் போட்டுக்கு தான் போட்டுக்கோங்க, இல்லைன்னா கட் பண்ணியும் போட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக கீரையை நல்லா அது மாதிரி அழுத்தி விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு மூடிடலாம். கீரை நல்லா வெந்துருச்சு, நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம அந்த பருப்பை நல்லா கலக்கி விட்டு ஊற்றிடலாம். பருப்பும் புளியும் கலந்து வச்சதை நம்ம இப்போ அந்த கொதிச்சிட்ருக்கு சாம்பாரில் ஊற்றிடுவோம். ஊற்றி நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு ரெண்டு கொதி கொதிச்சா போதும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாளிச்சுக்கலாம். கடுகு போட்டுக்கோங்க, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க, வெந்தயமும் ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். சின்ன டீஸ்பூன் அளவு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வறுத்து விடுங்க. பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிடலாம். தாளித்ததை சாம்பாரில் ஊற்றிடுங்க.
அவ்வளோதான், சுட சுட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கீரை சாம்பார் கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.